ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் என் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலர் யூதா ததேயு அவர்களின் விழாவை கொண்டாடுகிறோம். இவர் வந்து இவருடைய பேர் வந்து அந்த 12 திருத்தூதர்கள் அப்பாஸ்டல்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லிஸ்டில் 11வது தான் இருக்குது. 12வது அந்த யூதாஸ் இஸ்காரியோத் காட்டி கொடுத்தானே, அவன் பேர் இருக்கு. சாதாரணமானவர், ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆண்டவரை பின்தொடர்ந்தவர், ஒரே ஒரு முறை ஆண்டவரிடம் கேள்வி கேட்டவர், ஆனால் உயிர்த்த ஆண்டவரை கண்டார், தூய் ஆவியை பெற்றுக்கொண்டார், நற்செய்தி அறிவித்தார், இரத்தம் சிந்தி சாட்சியம் பகர்ந்தார். அவர் பேட்ரன் ஆஃப் த ஹோப்லெஸ் கேசஸ் என்று அழைக்கப்படுகிறார். இனிமே எதுவுமே முடியாது, எல்லாம் கைவிட்டு போச்சு அப்படின்னு நினச்சா கூட நம்முடைய பாதுகாவலற்ற வேண்டிக்கிட்டால் என்னாகுமா, உடனே வந்து அவர் பரிந்து பேசி நமக்கு நல்லது செய்து கொடுப்பாராம். பாரு, இன்றைக்கி நிறைய பேர் வந்து என் பேர் ஃபஸ்ட் இருக்கா செகண்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த பங்கு குழுலாம் நிறைய ஊரில் சண்டை, தேர்தலில் கூட சண்டை. என்கிட்ட வருவாங்க அங்கே பிஷப் ஹவுஸுக்கு வந்து, ஐயோ என்ன எலெக்ட் பண்ணாத விட்டாங்க. நான் சொன்னேன், இட் டஸ் நாட் மேட்டர் ஹூ டேக்ஸ் த கிரெடிட் ஆஸ் லாங் ஆஸ் த ஒர்க் இஸ் டன். யாருக்கு கிரெடிட் வரும்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லை, பெருமைன்றது வேலை நடக்கணும் அவ்வளோதான். நீ தலைவனாக இருந்தால் தான் இதுவா. யூதா ததேயு நமக்கு சொல்கிற பாடம், ரகசியமாக ஆண்டவரை கையிலே வைத்து ஆண்டவரை கண்முன்னே வைத்து நான் என் கடமையை செய்வேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்முடைய பங்கில் இருக்காங்க, யூதா ததேயு மாதிரி நம்முடைய குடும்பத்தில் இருக்காங்க, மௌனமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக சமைப்பது, துவைப்பது, கணவரை பிள்ளைகளை பார்த்து கொள்வது, மனைவிக்கு உரியதை செய்வது, இதுதான் யூதா ததேயு நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்று நான் நினைக்கிறேன். அந்த இயேசுனுடைய சீடர்கள் 12 பேர் இருந்தாங்க, எல்லாம் சமாதானமாக எப்படி இருக்க முடிஞ்சு தெரியுமா, ஆண்டவருக்காக ஆண்டவரை மனசில் வைத்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். அந்த ஒற்றுமையை பற்றி நாம் இன்றைக்கு முதல் வாசகத்திலும் கேட்டோம். எப்படி பாருங்க, அந்த திருத்தூதர் பணியில் தூய் ஆவியானவர் வந்தார், ஒரு 14 பகுதிகளில் இருந்து அந்த ஊர் இந்த ஊர் அந்த மொழி இந்த மொழி எல்லாம் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் தூய் ஆவி வரும்போது எப்படி இருக்க வேண்டுமாம், ஒற்றுமையாக இருந்தார்களாம். பாரு, அவங்க வந்து திருத்தூதர் பேதுரு பேசுகின்ற போது, மற்றவர்கள் பேசுகின்ற போது ஒவ்வொருவரும் அவங்கவுங்க மொழியிலே கேட்குறாங்க. தூய் ஆவியை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், ஒற்றுமையின் தூய் ஆவி. இன்னைக்கு நிறைய இடத்த சண்டை ஏன்னு கேட்டால், இந்த வீண் கர்வம் தற்பெருமை ஏனால்தான் சண்டை. தூய் ஆவியை பெற்றுக்கொண்டால் யூதா ததேயுவை போல நாம் ஒற்றுமையை வளர்க்க வேண்டும், எல்லாம் ஒன்றா இருக்கணும். இந்த திருவிழா கொண்டாடி நாம் எல்லாரும் ஒன்றாக மாற வேண்டும். இந்த 2வது வாசகமும் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த எஃபேசியருக்கு எழுதிய திருமுகம், உங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள்னு சொல்லிட்டு எப்படி இருக்கணுமா, கனிவோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இன்னும் 4வது அதிகாரத்துலாம் கூச்சல் போடாதீங்க, சத்தமாக பேசுறது. சில வீட்டில் போனால் ஒரே சண்டை, தெருவில் இருக்கவங்களுக்கே கேட்கும். அவர்கள்லாம் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல, ஆண்டவருடைய சீடர்கள் அல்ல. சமாதானம், ஒற்றுமை பாருங்க, தூய் ஆவி நமக்கு கொடுப்பது பாருங்க, ரொம்ப அருமையாக இன்றைக்கு 2வது வாசகத்திலும் சொல்லப்பட்டிருந்தது. இன்றைக்கு வந்து ஆண்டின் பொதுக்காலம் 31வது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கொடுக்கப்பட்டது தான் அந்த சக்கேயுவை ஆண்டவர் சந்தித்த அந்த பகுதி.
அதே இருக்கட்டும் என்று நான் சொன்னேன். அதில் பாருங்க, நாம் திருவிழா கொண்டாடிவிட்டு மீண்டும் பழைய மனிதராக இருக்க முடியாது. நாம் கோயிலுக்கு வந்துவிட்டு மீண்டும் பழைய மனிதராக இருக்க முடியாது. உறுதி பூசல் பெற்றுக்கிட்டு மீண்டும் பழையபடி இருக்கவே கூடாது. இவ்வளோ நாள் எப்படியோ எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன், டிவி, விளையாட்டு அப்படிலாம் இருந்திருக்கலாம். உறுதி பூசல் வாங்கின பிறகு நீங்கள் அப்படிலாம் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. மாற வேண்டும். அதுதான் சக்கையனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தெரிகிறது. முக்கியமாக திருத்தூதர் பணி 2 அதிகாரத்தில் பார்க்குறோம். 2 காரியம் அதில் எனக்கு மனசை தொடுது. அந்த திருத்தூதர் பணியில் 2 அதிகாரத்திலும் துன்பங்கள் இருந்தது. ஆனால் 2 காரியம் நம்ம கற்றுக்கணும். என்னன்னா, அவர்கள் தைரியமாக இருந்தார்கள். அன்பார்ந்த குழந்தைகளை, தூய் ஆவி வருகிறார். யூ ஷுட் பி கரேஜியஸ். எதுக்கும் பயப்படக்கூடாது. என்னால் சாதிக்க முடியா, என் பெற்றோருக்காக நான் கஷ்டப்பட்டு படிப்பேன், அவர்களை காப்பாற்றுவேன் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். பி கரேஜியஸ். கோழையாக இருக்கக்கூடாது. திருமுழுக்கு பெறாதவர்கள், உறுதி பூசல் பெறாதவர்கள் கோழையாக இருக்கலாம். நீ கோழையாக இருக்க கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். பாருங்க, முதல்ல வந்து பேதுருன்னா சொன்னார், வந்து ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு பயந்துக்கிட்டு இயேசு தெரியாதுன்னு சொன்னார் இல்லையா? 1 தடவை சொல்ல 3 தடவை சொன்னார். இப்போ வந்து அடிக்கிறாங்க சாட்டையால். அப்போ கூட பேசாத இயேசுவை பற்றின்றாங்க. உடனே என்ன சொல்கிறார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. அப்புறம் சொல்கிறார், மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு தானே கீழ்ப்படியணும். எவ்வளோ அழகாக சொல்லாது, கடவுளுக்கு தானே கீழ்ப்படியணும். அதே போல தான், பாவம் செய்வதை விட சாவதே மேல்னு சொல்லி பயப்படாமல் ஆண்டவருக்காக இருங்கள். நான் அடிக்கடி சொல்வேன், வித் காட் யூ ஆர் ஆல்வேஸ் எ மெஜாரிட்டி. நீ தனியாக இருந்தாலும் கடவுளும் கூட இருந்தால் நீ தான் மெஜாரிட்டி. மற்றவங்க 100 பேர் இருக்கலாம், நீ தனியாக இருக்கலாம், ஆனால் கடவுள் உன்னோடு இருக்கும்போது நீ தான் மெஜாரிட்டி. பார், இந்த தைரியத்தை நீங்கள் கற்றுக்கணும். புரியுதா? 2வது மகிழ்ச்சி. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். பவுல் சொன்னார், இந்த திருத்தூதர் பணியில் ரொம்ப வேத கலாபனை, துன்பம், கொடூரம், ஆனால் வந்து தெர் வாஸ் ஜாய், ஜாய், மகிழ்ச்சி எப்போ இருந்தது அவங்களுக்கு. ஜாய்னா என்ன? ஜே, ஜீசஸ் ஃபஸ்ட்டு, அதர் செகண்ட், அப்பா அம்மா, உடன்பிறப்புகள் அடுத்தது, அப்புறம்தான் யூ. ஒன்றை மத்தியில் வச்சுனா மகிழ்ச்சி இருக்காது. இயேசுக்கு முதலிடம் கொடு. ஜே, ஓ, மற்றவர்களுக்கு 2வது இடத்தை கொடு, அப்புறம் உனக்கு முழுவதுமாக மகிழ்ச்சி இருந்தது. துன்பத்தினோட கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். புரியுதா? இந்த சக்கையை பார்க்குறோம், என்ன நடந்தது அன்னைக்கு பாருங்கள். எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். பணக்காரன் வேற, அதுவும் சாதாரண பணக்காரன் இல்லை, பெரிய பணக்காரன், ஆயக்காரன், தலைமை ஆயக்காரனா வரி வசூலிக்கிறதுல. இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லை. இயேசு இல்லைன்னா நிம்மதி இல்லை. இயேசுவை பார்க்கணுன்னா, நீ தரையில் இருந்தினா, புழுவை பார்த்துக்கிட்டு இருந்தினா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மேலே வரணும். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால் உலக அசிங்கங்களை விட்டு மேலே வரணும். பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் அவனை முன்னே பார்த்து விடுகிறார். சீக்கிரம் கீழே இறங்கி வா. நான் இன்னைக்கு உன் வீட்டில் சாப்பிடணும், அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லலை. நற்செய்தி சொல்லுது, மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றான். இன்றைக்கு இந்த திருவிழா கொண்டாடுகின்ற எல்லாருக்கும் சாமி சொல்கிறார், உன் வீட்டுக்கு வர ஆசைப்படுறேன், வரட்டுமான்னு கேட்குறார். என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் ஆமான்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. உண்மையாக உங்கள் எல்லார் வீட்டுக்கும் இந்த யூதா ததைய திருநாள் அன்னைக்கு சாமி வரணும். சாமி வராருன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் மர்மரிங், முணுமுணுக்கிறாங்க, ஐயோ இந்த கேடு கட்டவ வீட்டுக்கு போயிருக்காரு இயேசு. எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க பிஷப்பை, அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாத, இவ வீட்டுக்கு போயிருக்காரு. எல்லாம் திட்டுறாங்களாம்,
திட்டுறது சக்கையனுடைய காதில் விழுது. உடனே அவங்க திட்டுறது நியாயம்தான், ஏராளமாக சொத்து சேர்த்துட்டேன். ஏசுசாமி ஒன்றும் சொல்ல, ஏய் நீ மாறு அப்படிலாம் சொல்லவே இல்லை. இந்த விஷயத்தில் இன்னொரு பணக்காரங்கிட்ட கேட்டார், மார்க் 10 வாசிக்கிறோம், நீ போ எல்லாத்தையும் விற்றுடு ஏழைகளுக்கு கொடு வானர். இங்கே ஒன்றுமே சொல்ல, எல்லாரும் எங்கள் இயேசுவை திட்டுறாங்களே என் வீட்டுக்கு வந்ததுக்காக. இயேசுவின் பிரசன்னத்தில் இருந்தால் நான் மாறித்தானே தீர வேண்டும். உடனே வழக்கமாக பாவசேதனை செய்யும்போது சாமியார் அவதார கட்டளை கொடுப்பார் இல்லையா, ஒரு அருள் இந்த மாதிரியே சொல், அல்லது ஏழைக்கு உதவி செய், ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா அவதார கட்டளை. இங்கே பாரு சாமியார் சொல்ல, பாவசேதனை செய்கிறவரே வந்து அவதார கட்டளை தனக்கு வச்சுக்கிறார். பாருங்கள் பாருங்க, ஆண்டவரே நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா, என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், யாரையாவது ஏமாற்றியிருந்தால் 4 திருப்பி கொடுக்குறேன், 100 ஏமாத்தேன்னா 400 கொடுக்க போகிறேன் போயிட்டு, பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். பாருங்க, என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய அருள் எல்லாரையும் தேடி வருகிறது. இன்றைக்கு இந்த திருவிழா கொண்டாடுகின்ற உங்கள் எல்லாரையும் தேடி வருகிறது. ஆண்டவர் யாரையும் ஒதுக்கி தள்ளவில்லை. நீ வேண்டும் ஆண்டவருக்கு, ஆண்டவர் உன்னிடம் வர சித்தமாயிருக்கிறார். நீயும் அபிரகாமின் மகன் தானே, மகள் தானே என்று ஆண்டவர் உன் மீது அன்பு கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆண்டவருக்கு உங்கள் மீது அக்கறை உண்டு, பாசம் உண்டு, நான் வருகிறேன் என்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு அன்னைக்கு சக்கே சொன்ன மாதிரி, ஆண்டவரே எங்கள் அக்கா அண்ணங்கிட்டலாம் பேசாமல் இருக்கிற ஆண்டவரே, உடனே போய் பேச போகிற ஆண்டவரே, ஆண்டவருக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் ஒழுங்காக படிக்கல, ஆண்டவரே 1 கூட படிக்கல, இனிமேல் 1 நாளைக்கு 2 படிப்பேன் ஆண்டவரே, சொல்லுவோமா, ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மாவை வந்து மதிக்காமல் இருந்த ஆண்டவரே, இனிமேல் அம்மாவை ரொம்ப பாசமாக பார்த்துக்குவோம் ஆண்டவரே, சொல்லுவோமா, ஆண்டவரே இருமா போடு திமிரோடு இருந்தேன் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் வந்து விட்டீர் ஆண்டவரே, என்னை தேடுகின்றீர் ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவர் கேட்காமலேயே எது நம்மிடம் குறைவாக இருக்கிறதோ அதை சரி செய்வோம். இன்று இரும்பாலை பங்கிற்கு மீட்பு வந்தது, இன்று இந்த குடும்பத்திற்கு மீட்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்லும் வண்ணமாக வாழ்க்கையை மாற்றுவோம். You can't come into the presence of the Lord and be the same again. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து மீண்டும் பழைய மனிதராக இந்த கோயிலிலிருந்து செல்லக்கூடாது. ஆண்டவரை பெற்றுக்கொண்டு, நற்கருணையிலே பெற்றுக்கொண்டு, இன்றைக்கு உறுதி பூசுதலே தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டு மீண்டும் பழைய மனிதராக இருக்கக்கூடாது. மாறுவோம், ஆண்டவரை நம் வாழ்வால் மகிமைப்படுத்துவோம். ஆமென்.